தீக்ஷிதாக்காக ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்பாட்டு தான் இது. ஸோ அது எங்கே வந்திருக்கோன்னா லிண்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் வந்திருக்கோம். ஆமாங்க, இது வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. லிண்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஃபேமஸான சாக்லேட். ஸோ அதோட ஃபேக்ட்ரி தான் வந்திருக்கோம். இது ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு. இது பார்த்தீங்கன்னா மாஸ்டன் பார்க்குன்ற இடத்துல தான் இந்த ஃபேக்ட்ரி இருக்குது. யூஸ்வலாக அந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா எல்லா ரீட்டைல் ஷாப்ஸ்லையும் கிடைக்கும். ரொம்ப ஃபேமஸான சாக்லேட்டு, ரொம்ப ஃபாரின்லேருந்து வர்றாங்கனாலே கண்டிப்பாக லிண்ட் சாக்லேட் வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதோட மட்டும் இல்லை, இங்கே ஆஸ்திரேலியாவில் மட்டும் இல்லை, யூரோப் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் லெவல்லையே வந்து லிண்ட் வந்து ஒரு ஃபேமஸான பிராண்ட். ஆமாம், நம்ம ஊர்லேயுமே நிறைய வந்துருச்சு, நிறைய கடையில் இப்போலாம் கிடைக்குது. ஆமாம், நம்ம ஊரில் நிறைய கடையில் வந்துட்டு லிண்ட்லாம் வந்துருச்சு, ஃபெராரி ரோஸ் எல்லாம் வந்துருச்சு. அதோட ஃபேக்ட்ரிக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படி இப்போ இங்கே என்னென்னா எப்படி இந்த சாக்லேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இங்கே வந்து காஃபி ஹாட் சாக்லேட்லாம் கூட இருக்கும். ப்ளஸ் வந்து ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ண போகிறேன். ஆமாம், ஸோ ப்ளஸ் வந்து இந்த சாக்லேட்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து வெயிட் போட்டு எடுத்துக்கலாம், பேக்கெட்டில் வாங்காமல் வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கம்பேரிங் டு நீங்கள் வந்து ரீட்டெயிலில் வாங்குறத விட இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். மேனுஃபேக்சர் பண்ண உடனேன்ற மாதிரி ரீட்டெயில் வர்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டைம் ஆகும். மேபி வந்து 1 மந்த் டைமில் நீங்கள் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி 1 மாதம் கழிச்சு தான் நீங்கள் ஷாப்ஸ்லாம் வாங்குவீங்க. பட் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ நேற்று பண்ணது அந்த மாதிரி இருக்கதே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். சாக்லேட் வாங்க போகிறோம், வாங்க. ஓகே, வாங்க. இங்கே நிறையா ஃபேமிலிஸ் ஆல்ரெடி உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சண்டே தான், இது வந்து பிளான் இல்லை. ஒரு லஞ்சுக்கு அப்புறம் வந்துட்டு சும்மா எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டுலாம் அப்படின்னு நினச்சோம். இது ரொம்ப நாளாக இது லிஸ்ட்டில் இருந்தது இங்கே வரணும்னு. அதான் சரி, இன்றைக்கி கிளம்பி வரலான்னு வந்தோம். இது பார்த்திங்கன்னா இங்கே ஆஃபர் கூட இருக்குது போல இருக்குது. இங்கே வந்து 65% ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இங்கே சாக்லேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு சாக்லேட். ஏன்னா வந்து நீங்கள் கடையில் வந்து பேக் இருக்கும், 100 கிராம் பேக் வந்து ஒரு 10 சாக்லேட் போட்டு இந்த மாதிரி பேக்ஸில் இருக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் கடையில் வாங்குவீங்க, மிக்ஸ்டு பேக்காக. இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயிட் போட்டு வாங்குறனால இங்கே வேரியஸ் ஃப்ளேவர்ஸில் வந்துட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் சூஸ் பண்ணி மொத்தமாக வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ப்ரீ பேக் பிக் அண்ட் மிக்ஸ் பேக் 2 kg போட்டிருக்காங்க. இந்த 2 kg சாக்லேட் வந்து வித் 70% ஆஃபரில் இருக்குது. இது எவ்வளோ வருது? இந்த $77 ஆக்சுவலாக இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். நீங்கள் 1 kg வாங்கினீங்கனாலே இந்த சாக்லேட்டோட ப்ரைஸ் வந்து $20-$25 வரும். நாட் 1 kg, ஒரு 100 கிராம்ஸ் சாக்லேட்டே. ஸோ இது வந்து 2 kg, அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 20 times வந்து கூட இருக்குது. வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல டீலில் தான் வருது. இங்கே வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ரி அவுட்டில் வாங்கினீங்கன்னா இவ்வளோ கம்மியாக வாங்க முடியும். 2 kg சாக்லேட் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் வந்துட்டு கம்மியாகவே வாங்கிக்கலாம். ஆமாம் ஆமாம், இது வேரியஸ் ஸ்டைலில். இப்போ வந்து அந்த ரவுண்ட் சாக்லேட் இருக்கும் லிண்டில், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ரேப் பண்ணுது, ஸ்விஸ் ப்ரீமியம் சாக்லேட்ஸ்னு 150 pieces அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாமும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது. இது ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பேக் சாக்லேட்ஸ் மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கிஃப்ட் பேக் பண்ணலாம். $32 இருக்குது ஸ்பெஷலைசேஷன். இந்த மாதிரி சாக்லேட்ஸ் தான் பாப்பா கட்டுறாங்க, அந்த ரேப் பண்ண சாக்லேட்ஸ் அதுதான் இது. ஸோ இது மிக்ஸ்லேயும் போட்டிருக்காங்க அங்கே, நீங்கள் அதுலேயும் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கிலோ கணக்கில் வாங்கும்போது போட்டுக்கலாம், வெயிட் பார்த்து வாங்கும்போது. ஸோ அது கவரில் வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிஃப்ட் பேக்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுறீங்க யாருக்கு, இல்லை ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனில் வந்து ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் வச்சு ஆஃபீஸில் வச்சு எல்லோரையும் வந்து சாக்லேட்ஸ் எடுத்துக்க சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேக்ஸில் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். Thank you.
இது வந்து ஒரு சும்மா ஒரு ஆஃபர் இது மாதிரி போட்டிருக்காங்க, லக்கி ட்ரா மாதிரி போட்டு போட்டிருக்காங்க. கேம்பஸ் டு பி வான்ஸ் சிம்பிளி ஸ்பெண்ட் $25 இன் ஸ்டோர் ஆர் ஆன்லைன் இன் அண்ட் என்டர் யூசிங் ரெசிப்டியா அவர் ஆன்லைன் என்ட்ரி ஃபார்ம். என்ட்ரி க்ளோசஸ் 12 PM அரௌண்ட் 17th June. ஸோ 17th June வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது. நீங்கள் $25 ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ராவில் செலக்ட் ஆனீங்கன்னா சுவிட்சர்லேண்ட் போகிற மாதிரி ஒரு போட்டிருக்காங்க. மேபி இந்த சாக்லேட் வந்து சுவிட்சர்லேண்ட் சாக்லேட்டு, ஸோ அதனால் வந்து அவங்க சுவிட்சர்லேண்டுக்கே ஒரு ட்ரிப்பு போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதான் கடை, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் இருக்குது. நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறது எதை விடுறதுன்னே தெரில, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் அந்த லக்கி ட்ராவோட பெரிய பேனர் இங்கே வச்சுருக்காங்க சுவிட்சர்லேண்ட் போகிறதுக்கு. பாப்போம், நாங்களும் இதை பண்ணுறோம், நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா சுவிட்சர்லேண்ட் கிடைக்கட்டும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி சாக்லேட்லாம் நாங்கள் கடையில் பார்த்ததில்ல, ரீட்டைல் ஷாப்ஸில். ஸ்பெஷலாக வந்து இங்கே வந்தால் வாங்குற மாதிரி டிசைனர் சாக்லேட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அம்பர்லா போட்டது, அப்புறம் வந்துட்டு ஹார்டின் போட்ட சாக்லேட்ஸு, இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் இங்கே பார்க்க முடியுது. இதெல்லாம் நாங்கள் ரீட்டைல் ஷாப்பில் அவ்வளோவா பார்த்ததில்ல. கொக்கோ மட்டும் வச்சுருக்காங்க, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற கொக்கோ. ஸோ இது வந்து இதுதான் வந்து இந்த சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ணுற மெயினான இன்க்ரீடியன்ட் இல்லையா, கொக்கோ. ஸோ அதை மட்டுமே தனியாக ராவாக வச்சுருக்காங்க. மேபி அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹாட் சாக்லேட்ஸ்க்கு கேக்ஸுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இந்த மாதிரி கேக் மிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ சாக்லேட் கேக்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம். இந்த சாக்லேட் வாங்கியிருக்கேன். ஓகே, அதுனா அம்பு மாதிரி இருக்குது, சுப்புற மாதிரி இருக்குது, ஷார்ப்பாக. இங்கே ஒரு புது ஃப்ளேவர் மாதிரி பார்த்தோம், லிண்டர் சீஸ் கேக் ஃப்ளேவர் அப்படின்னு. இந்த மாதிரி நான் பார்த்ததில் இதுக்கு முன்னாடி, இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், லிண்டர் சீஸ் கேக்கு. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சீஸோட சேர்த்து சாக்லேட் வந்து போட்டு பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஒரு ஃபுல் பேக்கெட் $10? அது நல்ல ப்ரைஸ் தான். ஏன்னா வந்து நீங்கள் கடையில் இதை வாங்கினீங்கன்னா இந்த பேக் வந்து ஆக்சுவலாக மிஸ்டு சாக்லேட் வந்து எப்படியும் வந்து ஒரு $20 வரும், $20-$21 நான் பார்த்த வரைக்கும். ஸோ எடுத்துருக்கேன் பாப்பா அதில் எடுத்துருக்கு சீஸ் ஃப்ளேவர். ஸோ அது போதும், இவ்வளோ வேணாம். ஸோ நாங்கள் இப்போதைக்கு எல்லா சாக்லேட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வர மாதிரி எடுத்துருக்கோம் கலந்து. இது மொத்தமே சேர்த்து ஒரு எப்படியும் ஒரு 300-400 grams வரும். பார் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க லெண்டில். ஸோ இங்கே பேக்ஸ் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் கிஃப்ட் பேக் வந்து யாருக்காவது ட்ராவல் பண்ணி கொண்டு போகணுன்னா, முக்கியமாக இந்த சாக்லேட் வந்து ரொம்பவே சாஃப்டான சாக்லேட்டு. இது நீங்கள் வெளியில் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா உருகிரும். நானே வந்து ஒரு தடவை ஃப்ளைட்டில் கொண்டு போகும்போது இந்தியா போகும்போது ஃபுல்லாகவே உருகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த இன்சுலேஷன் பேக் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது, கூலிங் பேக்கு. ஸோ இதில் நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதுக்காக ஒரு பேக் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் கொண்டு போய்க்கலாம் சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு. இது ஒரு யூஸ்ஃபுல்லான திங். நீங்கள் இங்கே ஒரு கோன் ஐஸ்கிரீம் மாதிரிலாம் இருக்குது, ஃப்ரீ லிண்டார் பார். இப்போ இந்த ஃப்ரீ இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், மெயிலும் வந்திருக்கு, கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கவுண்டரில் காமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ இந்த லிண்டர் பார் சாக்லேட் தருவாங்க. ஸோ அதை பண்ணியாச்சு. ஓகே, நம்ம போய் இப்போ நாங்கள் வாங்கின சாக்லேட்ஸ் கொஞ்சம் இருக்குது பாப்பா கையில் வச்சுருக்குது. ஸோ இதுவும் ப்ளஸ் வந்து இந்த ஃப்ரீ சாக்லேட்டையும் வாங்கிட்டு ப்ளஸ் வேறு ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால் வாங்கலாம். ஸோ இப்போ ஒரு ஹாட் சாக்லேட் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா. ஐஸ்கிரீம்ஸும் சரி, ஹாட் சாக்லேட் எப்போயுமே காஃபி ஷாப் மாதிரி தான், அது ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தர்றது தான். ஸோ இது நம்மளோட ஐஸ்கிரீம், லெண்ட் ஐஸ்கிரீம்.
இப்போ இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரியில் சாக்லேட்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஐஸ்கிரீம் அப்புறம் ஒரு ஹாட் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. ஆமாங்க, ஒரு ஸ்வீட்டான வீடியோ தான் சொல்லுவோம். ஸோ ஒரு பேக் ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ், லிண்ட் ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரீயாக கிடைச்சிது. ஆமாம், ரெண்டு லிண்ட் எவ்வளோதான் ஷாப்பிங் பண்ணாலும் நமக்கு அந்த ஃப்ரீயாக ஏதாவது கிடைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாலே இது ஆக்சுவலாக இதுவுமே ஆனால் $5 வரும் கடையில். $3 to $5 தான் இருக்கும் ஒரு பார். ஒரு பார் வந்து $3. ஸோ வர்த் தான். ஸோ அதோட ஒரு ஹாட் சாக்லேட்டும் ஒன்று வாங்கிட்டோம், லிண்டோட மேட் சாக்லேட். ஸோ எப்பயுமே நீங்கள் சாக்லேட் கம்பெனி போனீங்கன்னா அங்கே வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான ஹாட் சாக்லேட் வந்து ரொம்பவே ஃபேமஸ். நம்ம வந்து ப்ளூ மவுண்டன்லேயே ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிருவோம், அது ஹோம் மேட் சாக்லேட்டு, இது வந்து ஃபேக்ட்ரி மேட் சாக்லேட்னு வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். நான் அப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த ஹாட் சாக்லேட். இந்த ஸ்வீட்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஆமாங்க, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். சிட்னி தமிழ் ஃபேமிலியிலேருந்து பாய். Thank you.